நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் எடுக்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அன்பான சகோதரனே, சகோதரியே, நானே உங்கள் தேவன், வேறொருவர் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். யோவேல் 2:27-29 இந்த வசனங்களை தான் திரும்ப அப்போஸ்தலர் 2 பேதுரு பெந்தெகோஸ்தே நாள் அன்னைக்கு எழுந்து நின்று 11 நின்று பேசும்போது இந்த வசனங்களை தான் அங்கே கோட் பண்ணுறாரு. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான என்ற வார்த்தை வருகிறது. அவரை நம்புகிற மாம்சம் அல்ல, எல்லா மாம்சத்தின் மேலுமே, எல்லாரும் அவரை நம்பாதவங்க மேல கூட அவர் வந்து தீர்க்க தரிசனங்களையும் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கொடுக்குறார். நிறைய பேர் அப்படிதான் அவரை அறியறாங்க. அவரே கர்த்தர், வேறொருவர் இல்லைங்கிற அறிவு சொப்பனங்கள் மூலமா, தரிசனங்கள் மூலமா அநேகருக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே நம்ம நினைக்கிறது தரிசனம் சொப்பனம் எல்லாம் தீர்க்க தரிசனம் எல்லாம் அவர் அறிஞ்ச பிறகு அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் ஒன்று இல்லை, இல்லை மாம்சத்தின் மாம்சமா இருக்கிற எல்லாருக்குமே அது அழிக்கப்படுகிறது என்றுதான் அந்த வசனம் சொல்லுது. ஒன்று முதலாவது. அடுத்தபடியாக இந்த நாளில் நம்ம பார்க்க நான் சொல்ல விரும்புறது தீர்க்க தரிசனங்கள் சொப்பனங்கள் தரிசனங்கள் எல்லாமே நம்முடைய நினைவுகள் எண்ணங்கள் சம்பந்தப்பட்டது. அவரை எவ்வளவாய் அறியிறோமோ அவர் தான் கர்த்தர், வேறொருவர் இல்லை அப்படின்னு நம்ம எவ்வளவாய் அறியிறோமோ, உங்க மூணு பேரும் எவ்வளவு தெரியுமோ, அப்படியாய் அந்த நம்முடைய நினைவுகள் எண்ணங்களில் அவரை பற்றின சிந்தனைகள் ஆட்கொள்ளும் போது, நிரப்பும் போது நாம் நமக்கு சொப்பனங்கள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வெகு எளிதாய் அவருடைய பாஷையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எனவே எல்லாம் அறிதலில் தான் இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த யோவேல் 2:27-29 வருது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வாலிபர் சொப்பனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை, உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள், குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். எனவே சொல்றது காண்கிறது எல்லாமே நினைவு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆவியானவர் நம்முடைய நினைவுகளில் தான் இடைப்படுகிறார். அவர் நம்முடைய ஆவியிலிருந்து நம்முடைய மனதிற்கு நிறைய விஷயங்களை கடத்தி விடுகிறார், சொல்ல விரும்புகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அவரை எவ்வளவா அறிகிறோமோ அவ்வளவா இதை ஈஸியாக எளிதாக நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள்ளும் போது அந்த தீர்க்க தரிசனம், அந்த வார்த்தை, அந்த சொப்பனம், தரிசனங்கள், அவர் சொல்ல விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்றி விடுகிறது. தோல்வியின் பாதையிலிருந்து வெற்றியின் பாதைக்கு திரும்புகிறோம். வெற்றியின் மேல் வெற்றி பெறும்படி நம்மை அது நடத்துகிறது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது போல, தரிசனங்கள் பெறப்படும் போது நாம் சீரடைகிறோம், நம்முடைய சீர்கேடான பாதைகளை விட்டு விலகுகிறோம். எனவே தீர்க்க தரிசனங்கள் சொப்பனங்கள் தரிசனங்கள் மிகவும் முக்கியமானவை. பரலோகத்தின் பாஷை, அதை நமக்கு ஆவியானவர் நம்முடைய எண்ணங்களின் வழியாய்த்தான் தருகிறார். எண்ணங்களில் அவரை நாம் அறியும் போது இந்த காரியங்களை எளிதாய் நீங்கள் பிடித்து கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். யூடியூப்ல எங்க ப்ரோக்ராமை நீங்க பார்க்கலாம். ஐசக் ரத்னராஜன் அடிச்சிங்கன்னா, திருப்பாலை சர்ச் அடிச்சிங்கன்னா, எங்களுடைய எல்லா ப்ரோக்ராம்ஸும் எங்களுடைய எல்லா செய்திகளும் இதுல வருது. பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா நிறைய செய்திகள் அதுல இருக்கு. எங்களுடைய சண்டே லைவ் ஆராதனை இருக்கு, எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும். ஃபேஸ்புக்லையும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். அங்கேயும் நாங்கள் ரெகுலராக இந்த எல்லா ப்ரோக்ராம்ஸையும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்து எங்களுக்கு எழுதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.